ஃபஸ்ட்டு சிபியூ ஃபேன் எடுத்துக்கோங்க. பெல்டியர் மாடியூலில் இதுதான் வந்து எழுதியிருக்க சைடு தான் கோல்டு, எழுதாத சைடு வந்து ஹாட்டு. இப்போ வந்து நீங்கள் ஹீட்டர் செய்கிறீங்கன்னா நீங்கள் கோல்டு சைடு வந்து தெர்மல் பேஸ்ட் கொடுக்கணும். அதே நீங்கள் வந்து ஏசி செய்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஹாட் சைடு வந்து தெர்மல் பேஸ்ட் கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் இப்போ தெர்மல் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ நான் ஏசி செய்கிறதுனால நான் ஹாட் சைடு அப்ளை பண்ணுறேன். இது வந்து ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது, ரொம்பவும் கம்மியாக போடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஃபேனை ஓட்டுறோம் இல்லை, இந்த மாதிரி ஒட்டிக்குவோங்க ஃபேனு. சிபி ஃபேன் மேலே இந்த 12 வோல்ட் ஃபேன் ஓட்டுறேன்னா நீங்கள் வந்து இது வந்து க்ளூகன்லேயே ஒட்டுங்க. அப்படி க்ளூகன் இல்லைன்னா க்ளூகன் ஸ்டிக் வாங்கி நீங்கள் மெல்ட் பண்ணி ஓட்டுங்க, ஏன்னா வேறு மற்றலாம் ஒட்டாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கனெக்ஷன் போகலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா 12 வோல்ட் ஜாக் எடுத்துக்கோங்க. இதுதான் 12 வோல்ட் ஜாக். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சிபி ஃபேனோட பெஸும் அப்புறமா வந்து பெல்டியர் மாடியூல் ப்ளஸ் அப்புறமா 12 வோல்ட் ஃபேனோட ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு 12 வோல்ட் ஜாக்கோட ப்ளஸ்ல தாங்க. இப்போ என்ன நீங்கள் பண்ணணும்னா சிபியூ ஃபேனோட நெகட்டிவ், பெல்டியர் மாடியூலோட நெகட்டிவ், 12 வோல்ட் ஃபேனோட நெகட்டிவ் எடுத்துகிட்டு போயிட்டு 12 வோல்ட் ஜாக்கோட நெகட்டிவில் தாங்க. அதுதான் நீங்கள் ஜாக்கு உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் அப்படியே அடாப்டர் கட் பண்ணி இப்போ ஜாக்கில் பாசிட்டிவ் தரப்போல்லாம் 12 வோல்ட் அடாப்டரோட நீங்கள் பாசிட்டிவில் தந்துக்கலாம். அவ்வளோடா ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேணால் இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் ஒரு
அமேசான் பாக்ஸ் வச்சு தான் நான் க்ரியேட் பண்ணேன். பாருங்கள், எல்லாமே ஒரே கார்ட்போர்டில் தான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு தெர்மாமீட்டர் வச்சுருக்கேன். அந்த தெர்மாமீட்டர் உள்ளே வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஃபேன் பக்கெட் வச்சுருக்கேன், அதனால டெம்பரேச்சர் வரும். அதுதான் 12 வோல்ட் ஜாக். இந்த மாதிரி நீங்களும் கவர் பண்ணிக்கோங்க. இதுதான் சர்க்கியூட் டயக்ராம், இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஓகே, ஒரு குயிக் ஓவர் வியூ பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ டெமோக்கு வரலாம். இப்போ வந்து 32.0 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இதுலேருந்து எவ்வளோ குறையுதுன்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர் நான் வந்து என்ன உங்களுக்கு சொல்லுவேன்னா, நீங்கள் 12 வோல்ட் 2.5 ஆம்ப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் குறையும். இதில் வந்து 26 தான் குறைஞ்சிருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து இது பார்த்தாச்சு, 26.3 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ ஏர் ஸ்பீடாக வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். இருக்கும், அதை நீங்கள் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து அதில் கொடுத்துக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பயும் ஏசி ஒர்க் ஆகும். ரெண்டு மெத்தட் இருக்குது இப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறமா இந்த ஏசி நம்ம செய்யறதுக்கு எல்லா பொருளும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். நீங்கள் அமேசான் சைட்டில் நான் தந்துருக்கேன், எல்லாமே நீங்கள் போய் வாங்கிக்கலாம். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு நம்ம சைடில் இருக்க நம்மளோட லோகோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு வந்துங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.